Hi friends, welcome back to NHP Android Tamil Tech Channel. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நிறைய பேர் நிறைய ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அதோட சூப்பராக ஒரு ஸ்டேட்டஸ் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். அது எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் யாராவது லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களா, கீழே அவர் லைக் பண்ணி கொடுப்பீங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆகிடுச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஒரு டோனி ஃபோட்டோ இல்லைனா ஒரு இந்தியா பற்றி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணோம் கண்டிப்பாக. அதுக்கு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது எப்படி பண்ணுறதுன்ட்டு அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம செய்ய போகிற வீடியோக்கு என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோம்னா கைன் மாஸ்டர். இந்த கைன் மாஸ்டர் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுமானா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் ஒரு டோனி ஃபோட்டோ இல்லைனா ஒரு இந்தியா பற்றி ஒரு ஃபோட்டோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணோம் கண்டிப்பாக. அதுக்கு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது எப்படி பண்ணுறதுன்ட்டு அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம செய்ய போகிற வீடியோக்கு என்ன ஆப் யூஸ் பண்ண போகிறோம்னா கைன் மாஸ்டர். இந்த கைன் மாஸ்டர் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுமானா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கனுக்கு கொடுங்க. இப்போ எவ்வளோ சைஸ்ன்னு கேட்கும், 16:9 கொடுங்க. அதை கொடுத்துட்டு மீடியா கிளிக் பண்ணுங்கள். இப்போ பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிட்டு ஒரு பிளாக் கலராக ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு 27 செகண்ட்ஸ்க்கு நான் வச்சுக்கிறேன், அப்போ தான் வீடியோ கரெக்டாக வரும். இப்போ 27 செகண்ட்ஸ் வச்சுட்டு லேயரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக பெருசு பண்ணி இந்த சைடில் வச்சுக்கோங்க. சைட்லேயும் வேணால் கொஞ்சம் நடுவில் வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க கரெக்டாக. அது வச்சுட்டு இப்போ டிக்கு கொடுத்துருங்க கரெக்டாக வச்சுட்டு. இப்போ லேயரை கிளிக் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேன்னு டைப் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இப்போ ஓகே கொடுத்துருங்க டைப் பண்ணிட்டு. இப்போ கரெக்டாக பெருசு பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஏ ஃபாண்ட் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பிளாக் ஸ்வாடன் இருக்கு பாருங்கள், அது கொடுங்க. அது கொஞ்சம் கரெக்டாக வரும், நல்லாயிருக்கும். அதை கிளிக் பண்ண அது கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த கலரை கிளிக் பண்ணுங்கள். இப்போ க்ரீன் கலர் கொடுத்துட்டு டிக்கு கொடுத்துவாங்க. க்ரீன் கலர் தான் நல்லாயிருக்கும், அப்போ தான் நம்ம வீடியோ கரெக்டாக வரும். அது கிளிக் பண்ணிட்டு இப்போ ஓவரால் அனிமேஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஃப்ளோட்டிங்னு இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கு கரெக்டாக வரும், ஃப்ளோட் ஆகிட்டே வரும். இப்போ அந்த ஃபாண்ட்டை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. கரெக்டாக எங்கே வரையும் முடியுதோ அங்கே வரையும் பெருசு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஃபோட்டோவும் பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிட்டு இப்போ அந்த ஷேர் ஆப்ஷன் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட்டில்
இப்போ எக்ஸ்போர்ட்டு கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் ஆகினதுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி பேக் வந்துட்டு இதை டிலீட் பண்ணுறேங்க. அந்த ஃபோட்டோவை அந்த லெட்டர் எல்லாம் டிலீட் பண்ணுறேங்க. இந்த பிளாக் கலருக்கு மட்டும் பேக்ரவுண்டை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை இப்போ கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தெரியுது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பாக்ஸ் மாதிரி இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் அது அங்கே ஆஃப் பக்கத்தில் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோ கரெக்டாக பெருசாக வந்துடும். இப்போ கரெக்டாக முடியுது, கரெக்டாக வந்துச்சு. இப்போ அந்த வீடியோ ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு குரோமா கீ என்ன இருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள். அது எனேபிள் கொடுத்துருங்க. இங்கே கரெக்டாக லெட்டர்ஸ் மட்டும் பிளாக்காக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க கரெக்டாக. இப்போ அது டிக்கு கொடுத்துருங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணுங்கள், மீடியா கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு வீடியோ வேணும், இந்தியா ஃப்ளாகோட வீடியோ இது. இந்தியா ஃப்ளாக் இப்படியே சுற்றிட்டே இருக்கும். அந்த வீடியோ வந்து இங்கே கூகுளில் போயிட்டு இந்தியா ஃப்ளாக்னு டைப் பண்ணாலும் வந்துடும். இப்போ அது கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு இங்கே த்ரீ டாட்டுக்கு இருக்குது பாருங்கள், டிலீட் ஆப்ஷன் கீழே, அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துருங்க. இப்போ கரெக்டாக வந்துடும். கரெக்டாக எவ்வளோ தூரத்து வந்ததோ அவ்வளோ தூரத்து வச்சுக்கோங்க. லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்கோ சைஸு அவ்வளோ சைஸுக்கு வச்சுக்கோங்க. இப்போ டிக்கு கொடுத்துருங்க. ஒரு வாட்டி வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சுற்றிட்டே இருக்குங்க. இப்போ லேயரை கிளிக் பண்ணிட்டு ஓவர் லேன் இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஸ்டிக்கர்ஸ் இருக்கு, கிளாசிக் ஸ்டிக்கர்ஸ் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு எந்த ஸ்டிக்கர் வேணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே ஸ்பாட் லைட்டிங் ஸ்பாட் லைட்ஸ் ஒன்று இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு எந்த லைட்டு வேணுமோ உங்களுக்கு அந்த லைட்டு கொடுத்துக்கோங்க. நான் ஒரு லைட்டை கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுறேன். இப்போ டிக்கு கொடுத்துட்றேன். இப்போ கரெக்டாக அந்த சைடில் போய் வச்சுக்கோங்க, இந்த சைடில் வச்சுக்கோங்க கரெக்டாக. அந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும், அதனால தான் வைக்கிறேன். இப்போ டிக்கு கொடுத்துருங்க. இப்போ டிக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி லேயரை கிளிக் பண்ணிட்டு ஓவரில் மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். இங்கே மிஸ்ட்ரியஸ் ஃபாகன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே புகை மேகம் மாதிரி தெரியும், அது நல்லா இருக்கும், அதனால அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு டிக்கு கொடுத்துருங்க. கரெக்டாக கீழே வச்சுக்கோங்க, கீழே வச்சுட்டா நல்லா வரும். இப்போ டிக்கு கொடுத்துருங்க. இப்போ இங்கே ஸ்பாட் லைட்டுன்னு இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிட்டு அது கரெக்டாக வீடியோ எங்கே வரையும் முடியுதோ அங்கே வரையும் கரெக்டாக பெருசாக வச்சுக்கோங்க. இப்போ அந்த இன்னொரு ஓவரில் இருக்கு பாருங்க அந்த மேகம் மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி கடைசியாக எங்கே முடியுதோ அங்கே வரையும் வச்சுக்கோங்க. அங்கே ஒரு ஹெஸ்ட்டு இப்போ டிக்கு கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு 25 செகண்ட்ஸ் வரைந்தால் வரும். அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி டிலீட் ஆப்ஷன் கீழே இருக்கு பாருங்கள், அந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட்டுன்னு கொடுங்க. டூப்ளிகேட் வரும், அது கரெக்டாக உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. கரெக்டாக அங்கே வச்சுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், கரெக்டாக வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கரெக்டாக வைக்கணும். இப்போ கரெக்டாக வச்சிட்டேன், அது கரெக்டாக வச்சுட்டு இப்போ அதே மாதிரி அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துச்சு.
அதை கிளிக் பண்ணிட்டு வருவாட்டி. அதே மாதிரி இந்த த்ரீ டாட்டை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக்கை கொடுத்துருங்க. இப்போ அதையும் கரெக்டாக கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. பெருசு பண்ணிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வாட்டி ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க. இது கரெக்டாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதுக்கும் சென்ட் பேக்கு கொடுத்துருங்க. இப்போ டிக்கு கொடுத்துருங்க. அது டூப்ளிகேட், அது டூப்ளிகேட்டுக்கு வச்சுக்கோங்க கரெக்டாக. இப்போ ப்ளே பண்ணி காட்டுற பாருங்க. இப்போ கொஞ்சம் சூப்பராக வந்துருக்கு. உங்களுக்கு மியூசிக் வேணுமானா மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி போன வீடியோலே சொல்லியிருப்பேன் காப்பி ரைட்டு போட்டுருவாங்கன்ட்டு. அதனால தான் நான் இதில் மியூசிக் வைக்கல. இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நீங்கள் கெத்துன்னு ஸ்டேட்டஸ் வைங்க. எல்லோரும் உங்களை எப்படி வச்சாங்கன்னு கேட்பாங்க. நீங்கள் சூப்பராக சூப்பராக வந்துச்சு, நீங்களே வச்சுங்கன்ட்டு கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மியூசிக் வேணும்னா மியூசிக் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன் நான். இந்த கைன் மாஸ்டருக்கு வாட்டர் மார்க்கெல்லாம் வரும், அது வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். இப்போ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க, நிறைய பேருக்கு வாட்ஸ்அப் குரூப்பெல்லாம் இருக்கும். அது மாதிரி நாங்கள் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம், இந்த சேனலுக்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி எங்கள் குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. இது சப்ஸ்கிரைபர்ஸ்க்குன்ட்டு நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த குரூப்பை. நாங்கள் இதில் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாமே அதுலேயும் அப்லோட் விட்டுருவோம், அதுலேயும் பார்த்துவாங்க. இப்போ எக்ஸ்போர்ட் ஆகினு இருக்கு. இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. எங்கள் சேனலுக்கு நிறைய வியூஸே வர மாட்டேங்குது, அதனால் நீங்கள் நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவள்தான் சூப்பராக இருந்துச்சு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு. விஷ் யூ ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.